இதோ கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுற பாக்கியம் ஆத்மீயர்களுக்கு தரப்பட்டது. அவங்க எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு 15 முதல் 20 வசனத்துல நாளை நாளை சொல்றேன். ஆர்வத்தோடு கொண்டாடினவர்கள், அனுபவத்தோடு கொண்டாடியவர்கள், அறிவித்தலோடு கொண்டாடியவர்கள், ஆச்சரியப்பட வைத்தவர்கள். ஆர்வத்தோடு கொண்டாடியவர்கள் மீட்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை குறித்து நம்ம பார்க்கிற சமயத்தில் அவர்கள் பாமரர்கள் இந்த உலகத்தில் வந்த காலத்தில் அவர்கள் சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் ரொம்ப குறைவா மதிப்பிடப்பட்டது. ஒரு மாத காலத்தில் நான் வாசித்த பலவிதமான கிறிஸ்துமஸ் தியானங்கள் வேத ஆராய்ச்சி புத்தகங்களை பார்க்கிற பொழுது கூடுதலாக ஒன்று நான் கற்றுக்கொண்டே கண்டுபிடித்தேன், எழுதி வைத்திருக்கிறார். மீட்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதில் ஒரு மாபெரும் ரகசியம், ஒரு வெளிப்பாடு இருக்கு. மீட்பர்கள் மீட்பர்கள் எருசலேம் தேவாலயத்திலே பலியிடப்பட்ட அந்த ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர்களா? எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்கான ஆடுகளை கண்காணித்துக் கொண்டிருந்தவர்களா? சில பிரதான ஆசாரியர்களுக்கு மந்தையே உண்டாம், அந்த மந்தைக்கு இவர்கள் நீக்கிறார். கொடுத்து ஒரு அருமையான டெஃபினிஷன் விளக்கம் கொடுக்கிறார் அந்த பரிசுத்தவார். பலிக்காத ஆட்டு மந்தையை காத்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த நீக்கர்கள் வயல்வெளி அவர்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டிக்குட்டி பிறந்திருக்கிறார். இங்கே இருக்கிறே தேவாலயத்தில் சித்தப்படுகிற பரிசுக்கப்படுகிற அந்த ஆட்டுமையை பார்த்துக் கொண்டிருக்கிற உலகத்தின் நல்லதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உங்களுக்காக இரட்சகராக பிறந்திருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் நின்றிருக்க கண்டே சொல்றார். யோவா மோசமாகி யோவா பாவனர் மட்டுமல்ல, சமுதாயத்தினை குறைத்து மதிப்பிடப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எருசலேம் தேவாலயத்தின் பரிசெடுக்கப்படுகிற ஆடுகளை மேய்க்கிற கண்காணி கண்காணிப்பாளர்கள் மீட்பர்கள் எப்படி கொண்டாடினாங்க? அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வாய்ப்பை அந்த பிரம்பின் பகுதியை என்று சொல்லி நேரத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆரம்பத்தோடு 16 வசனத்தில் ஆரம்பத்தில் பார்க்கிறோம், தீவிரமா